தியாக தீபம் திலீபனின் ஊர்தியை வழிமறித்து பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த குழுவினர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தமிழர் தரப்புகளில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் திருகோணமலை கொழும்பு வீதியில் சர்தாபுர பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தியாகி திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி பொத்துவிலில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் திருகோணமலை மூதூர் சேனையூர் தம்பலகாமம் பகுதிகள் ஊடாக நேற்றைய தினம் திருகோணமலை நகரத்தை நோக்கி திருகோணமலை கொழும்பு வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது சர்தாபுர பகுதியில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மக்கள் கற்களை நடுவீதியில் போட்டு வீதியை வழிமறித்து இந்த தாக்குதலை முன்னெடுத்திருந்தனர். அந்த பகுதியில் போலீசார் ராணுவ புலனாய்வுத் துறையினரும் பிரசன்னமாக இருந்ததாகவும் போலீசார் அந்த தாக்குதலை தடுப்பதற்கு தவறியதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் ஈழ விடுதலையின் ஆயுத போராட்டத்தின் அறத்தினையும் அவசியத்தினையும் தனது அகிம்சை போராட்டத்தின் மூலம் உலகிற்கு உணர்த்திய விடுதலை புலி போராளி திலீபனின் ஈகத்தினை கூட நினைவு கூற கூடாது என்று விடுதலை போர் மௌனிக்கப்பட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகும் சிங்கள காடீர்களை ஏவி இலங்கை அரசு திலீபன் நினைவேந்தலை தடுத்து நிறுத்துமாயின் தமிழர்கள் மீதான சிங்கள இனவரி மனப்பான்மை என்றைக்கும் மாறாது என்பதற்கு இந்த கொடூர நிகழ்வு மற்றொரு சான்றாகும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். அதேவேளை தமிழ் மக்களின் ஜனநாயக பிரதிநிதிகளின் மீதான வன்முறை தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெறும் நிலையில் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு அதனை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது ஏனென்றும் அவர் கேள்வி கணைகளை தொடுத்துள்ளார். அதேவேளை திருகோணமலையில் தியாக தீபம் திலீபன் ஊர்தி மீது சிங்கள காடியர் குழுவின் திட்டமிட்ட தாக்குதலை கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியமும் மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கக்கூடிய அதேவேளை தமிழ் பேரரசு கட்சியின் பொதுச் செயலாளர் வான கௌதமன் கடும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளார். இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.